சரி, இப்பவுமே வெயில் இந்த மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற, மே மாசம் அப்படியே அக்னி நட்சத்திரம் வரும். சோ அது பத்தி உங்களுக்கு நீங்க யாராவது ஜோசியர் தான் போகணும், எப்போ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. உலக விளையாட்டுலேயே இந்த வருஷம் தான் அதிகமான வெப்பநிலை பதிஞ்சிருக்கு, பதிவாகிருக்கு உலக மயதில் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. கனடா எவ்வளோ குளிர்ந்த நாடு. ஆமாம், அங்கே வந்து 9 மாதம் குளிராக இருக்கும், 3 மாதம்தான் ஓரளவுக்கு வெயில் தாங்கக்கூடிய அளவில், அதாவது ப்ளசண்ட்டாக இருக்கும், மற்றவங்க கடும் குளிராக இருக்கும். அந்த ஊர்லேயே ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் இதெல்லாம் வந்து மழைக்கு கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வெயிலுக்கு இப்போ ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் எல்லாம் கொடுக்குறோம். மஞ்சள்லாம் கவனமாக இரு, ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட் அலர்ட்னா நடை ஒடிக்கேடு. என்னோட கேரியர்ல ஹையஸ்டாக இந்த வருஷம் தான் அதிகமாக நான் பார்த்ததில் அதிகமாக மழை. மழை அப்படின்னா 2005 தொடர்ந்து மழை வந்தது, வடகிழக்கு போகிற மழை 79 விழுக்காடு அந்த பிறகு அதிகமாக இருந்தது. அடுத்தது 53 விழுக்காடு அதிகமாக இருந்தது 2015. புயல் அந்த மாதிரி புயலுக்கெல்லாம் பேர் எப்படி சார் வைக்கிறாங்க? எப்படி பேர் பேர் வந்து ஒரு பட்டியல் உண்டு. ஓகே, நீ கூட கூகுளில் போட்டு பார்த்துக்கலாம். வட இந்திய பெருங்கடலுக்கான புயல்கள் பெயர் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டியல் உண்டு. எனக்கு கேரளாவில் எலெக்ஷன் நடந்தது, வெயில் நிக்க முடியாம ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெயில் டைம்ல மக்கள் என்னலாம் பண்ணணும்? என்ன வெயில வெளியில போகக்கூடாதுதான், உச்சி வெயில்ங்கிறது 12 மணிக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டு வரணும், உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? ராமசாஸ்திரின்னு ஒருத்தர் வந்து இந்த வட்டார வானிலை மையத்துடைய இயக்குநராக இருந்தார். அவர் வந்து வானிலை பற்றி சொன்னார், இந்த சைக்ளோன் பற்றி பேசினார், ஒரு வீடியோ காமிச்சார். இப்போ அந்த காலத்து பழைய காலத்து இதில் படத்தை மாதிரி காமிச்சார். அப்போ அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. வெயில் அடிக்கப்பட்டது. சார் ஓகே சார், இந்த இது தவிர்த்து உங்களோட பர்சனல் இதை பற்றி நம்ம பேசலாம் சார். நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டு வரணும், உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக இது வானிலை தான் அப்படின்னு எப்போ சார் முடிவு நீங்கள்? அதாவது எனக்கு வானிலை பிடிக்கும். நான் பிஎஸ்சி இளம் அறிவியல் பட்டத்தை படிக்கும்போது ராமசாஸ்திரின்னு ஒருத்தர் வந்து இந்த வட்டார வானிலை மையத்துடைய இயக்குநராக இருந்தார். அவர் வந்து வானிலை பற்றி சொன்னார், இந்த சைக்ளோன் பற்றி பேசினார், ஒரு வீடியோ காமிச்சார். அந்த காலத்து பழைய காலத்து இதில் படத்தை மாதிரி காமிச்சார். அப்போ அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அடுத்து எனக்கு வந்து இந்த ஜாகிரஃபியும் பிடிக்கும், இந்த புவியியலும், இந்த நாடுகள், அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, காலநிலை எல்லாமே. ஸோ அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் அதெல்லாம் சரி இந்த வேறு துறையில் போனால் நல்லதுன்னு சொல்லி ஸ்டாம்ப் செலக்ஷன் எழுதியிருந்தேன். எழுதினோடனே இது கிடச்சிது, சந்தோஷமாக போயிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் எந்த போஸ்டிங்கில் ஆரம்பிச்சிங்க? அது சீனியர் அப்சர்வர்னு லோயஸ்ட் போஸ்ட்டில் ஆரம்பித்தேன். ஓகே சார், எந்த வருஷம் அது? அது வந்து 1980. ஓகே, அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 வருஷம், 36 வருஷம் டிபார்ட்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணி முடித்து வெளில வந்தேன். நான் புயல் எச்சரிக்கை மையத்தில் இயக்குநராக நுழைந்த வருடம் வந்து 2002. 14 வருடங்கள் அதில் பணியாற்றினேன். சென்னை வாழ்மையை ஏற்கனவே அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அந்த ஒரு கம்ப்ளீட் டேல என்னென்ன சார், இதுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி முடியும் ஒரு கம்ப்ளீட் டேங்கிறது? நார்மல் டேஸ் எப்படி இருக்கும்? இப்போ வெதர் ஒரே நாள் தான். ஓகே, ஏன்னா வெதர் மாறிண்டே இருக்கும் இல்லையா? நேற்றுக்கு இருக்கிற வெதர் இன்னைக்கு இருக்காது. அடுத்து தமிழ்நாட்டில் மழை இல்லாட்டாலும் இங்கேயும் கர்நாடகாவில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம். நம்ம சென்னை தான் ஃபுல்லாக 4 ஸ்டேட்டுக்கு அங்கே அட்வைஸ் பண்ணோம். ஓகே, அங்கே இருக்கிற இயக்குநர்லாம் உண்டு, அந்த மெடிசன் இருக்கு. ஓகே, அப்புறம் கன்சல்டேஷன், நாங்கள் 10 மணிக்கு டெல்லியில் கன்சல்ட் பண்ணி ஒரு வெதர் இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒவ்வொரு ஊருக்கும் போயிடும். ஸோ இதனாலனா ஏதானோ ஒரு இந்தியாவில் ஏதானோ ஒரு பகுதியில் ஏதானோ ஒரு மழை இருக்கும், பெஞ்சிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு, அதனால இதெல்லாம் ஓய்வுங்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ராஜஸ்தான் அந்த மாதிரி இல்லை, நார்மலாகவே 35-40 டிகிரி வரைக்கும் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ 35-40 இப்போ நமக்கும் வர வச்சு. ஸோ வந்து இப்போ அந்த மக்கள் வந்து அதுக்கு பழகியிருப்பாங்க, பட் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பழகலையே, அந்த டெம்பரேச்சரையே இங்கே வருது அப்படின்னு. அங்கே கூட எல்லாம் வரும். இப்போ இப்போ வந்து ராஜஸ்தானில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்ல சார்? ராஜஸ்தானில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே சார், என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இது வந்து இந்த டெம்பரேச்சர் இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்து 47 மேலே,
இது 45 இந்த ரெட் கலர், இந்த ப்ரௌன் கலர் 42 மேலே. ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த கலர் இருக்கு பாருங்களா, இது வந்து 38-40, இதெல்லாம் 38 மாதிரி சுற்றி இருக்கிறதுலாம் 42 மேலே போகலாம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த பகுதியும் காமிச்சிருக்க பாருங்க யூபி, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல கூட அவ்வளோ இல்லை, அந்த நிலையை பொறுத்து தான். ஓகே, ஆமாம், அந்த எப்படி அமைப்பு இருக்குங்கிறத பொறுத்து தான், வீடு காத்தியினுடைய அமைப்பு இதெல்லாம் கணக்கில் வரும் அதுதான். ஸோ எந்த அளவு சப்போஸ் கிளவுடியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவு டெம்பரேச்சர் ஏறாது. ஸோ கிளவுடினஸ்ஸு, ஈரம் கடல் பகுதியிலேருந்து காற்று வீசுகிறதா அந்த பகுதிக்கு, இதெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்கணும். பட் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க, நம்மளுக்கு வந்து 34-36 தான் அந்த கடல் வர தமிழத்துக்கெல்லாம் காட்டுறது, ஏன்னா இங்கே கடல் காற்றுல இருக்கு, கடல் காற்று இருக்குனால இப்போ நிலக்காற்று தான் வீச ஆரம்பிக்கும், நம்மளுக்கு அதுதான். துபாயில் வந்து வெள்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க செயற்கையாக மழை வர வச்சு தான் காரணம் அப்படின்னு இல்லை, வானிலை போய் தான் வந்தது. பாருங்க இதை பாருங்க, இந்த டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 6, அதாவது 4-5 degrees 40 degrees டெம்பரேச்சர் வந்து இயல்பை காட்டிலும் 4 degrees மேலே இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து வெப்ப அலை இருக்குதுன்னு சொல்லுவோம், அதே 6 degrees மேலே போனால் தீவிர வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிர வெப்ப அலைங்கிறது இந்த சுந்தர்பன் இந்த ஏரியாலெலாம் காட்டுறது, மேற்கு வங்கம்லாம் காட்டுறது, மற்ற இடத்துல வெப்ப அலை இருப்பதை போல் காட்டுறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெருசாக ஒன்றும் காட்டலை, இருந்தாலும் இந்த ஒட்டி உள்ள பகுதியில் இந்த கர்நாடகாவோட ஒட்டி உள்ள பகுதியில் காட்டுறது அதுதான். சார் இப்போ முன்னாடிலாம் வெயில் அடிச்சா நம்ம எங்கே போனால் அந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போவோம், இப்போ அங்கே இருக்கவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயும் எங்களுக்கு வெயில் அதிகமாக தான் இருக்குது, இப்போ நம்மளே அங்கே போனாலும் முன்னாடி இருக்க அந்த குளிர்ச்சியை உணர முடியுறது இல்லை. வனங்கள்லாம் அழிக்கப்பட்ட பிறகு கட்டடங்கள் வந்து அங்கேயும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அடுத்தது போன வருட மழை நிறைய இடத்துல பெய்யலை, அங்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஓகே, வறண்டு போகும்போது எப்படிதான் இருக்கும். இது கடல் மட்டும் கணக்கு கிடையாது இல்லை சார், கடல் மட்டத்துக்கு சரி, நீ இதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லுங்க காரணம், நீங்கள் மேலே போக போக சூரியன் கிட்ட தானே போகிறீங்க. ஆமாம், அப்போ ஏன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கு? ஓகே, புரிஞ்சு. பட் ஆனால் ஏரோட கம்மியாக இருக்காது சொல்லுங்கள், ஏன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னா ஏரோட ஃப்ளோ வந்து நாங்கள் மேலே போகும்போது அதிகமாக இருக்கும், அதனாலயா தெரில சார் எனக்கு. அதாவது சிற்றலை கதிர்கள் பூமி கிரகித்து கொண்டு கீழே இருந்து பூமி தான் ஹீட் எவாப்ரேட் பண்ணுது, அதான் அடுப்பு. ஓகே ஓகே ஓகே, அடுப்புலாம் தள்ளி இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் அங்கே அடர்த்தியாக இருக்காது வளிமண்டலம். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு காரணம். ஓகே, அப்போ நம்ம சூரியன்ட்ருந்து நம்ம ஹீட் வரவே இல்லை, பூமியில இருந்தால் நம்ம ஹீட். ஆமாம், இப்போ வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து வெப்ப அலை பயங்கரமாக வீசும். ஆமாம், அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார் உங்களோட கருத்து? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் காரணம் என்னன்னாக்க, ஒவ்வொரு நாளும் இந்த முதல் ஒரு படம் காமிச்ச பாருங்க, அந்த படத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். பாருங்க நிறைய பகுதியில் சேர் தெரியுறதா, 40-42 அதுதான், இது இதெல்லாம் 40 இங்கே சேலம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும், திருச்சி இந்த பகுதியெல்லாம் 40 மேலே இருக்கும் காட்டுறாங்க. ஓகே, அதுக்கு ஜஸ்ட் டச்சிங் 42 ஏதோ ஒரு இந்த பார்டரில், அந்த ராயல்சீமா பார்டரில், இதெல்லாம் மற்ற இடங்கள்ல 40, இது இன்னும் இங்கே பயங்கரமாக இருக்குது ஆந்திராவில் விட்டுருங்க, தமிழ்நாட்டிலையும் இந்த இடங்கள்லாம் காட்டுறது, திருச்சிக்கும் தெற்கே கூட போகிறது அது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரி அது இந்த கணினி ப்ரெடிக்ட் வந்து கடல்ல இருந்து உள்ள வரதுனால இல்லை எல்லாம் வந்து சூரிய கிரகித்து கொண்டு வெளியில் பூமி வெப்பமடைகிறது தான், வேற ஒன்றும் இல்லை. கடல் காற்று வந்து இதான் வெப்பத்தை குறைச்சிரும், ஆனால் கடல் காற்றுங்கிறது 40 kilometers உள்ள தான் இருக்கும், கடல் பகுதியிலேருந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போகாது. இதெல்லாம் இடியுடன் கூடிய மழை வந்தால் தான் அந்த வெப்பத்தை குறைக்க முடியும், இல்லை வேறு வழி இல்லை. சார் இந்த மழைன்னு சொல்லுங்கள் சார், நான் வருது இப்போ யூஸ்வலாக வந்து கோடை மழையெல்லாம் வரும் சார், இந்த தடவை கோடை மழை வர வாய்ப்பு இருக்கா? வரும், இப்போதைக்கு இல்லை பட் வரும், கவிஞர் வாக்கு பொய்யாகாது, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் வரும், ஒரு நாள் வரும் வராது போகாது வரும், தொடர்ந்து அது வரணும். அதுக்கு எல்லாம் அதாவது எப்படின்னா கடல் காற்று அது வந்து 1.5 kilometers உயர வரலும் வீசும் கடல் காற்று, அந்த டைமில் வீசினா ஈர மிகுந்த அந்த காற்று வரும். அடுத்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலை மீது ஏறி மேகங்களாக மாதிரி மழையை கொடுக்கும், மேலடுக்கில் வந்து காற்று வந்து மேற்கு திசைந்து வீசும், அதனால் அங்கே வரக்கூடிய மேகங்கள்லாம் சென்னையை நோக்கி வரும், அந்த கடல் கிழக்கு கடற்கரை நோக்கி வரும், அதனால தான் அந்த கோடை மழைன்னு சொல்கிறோம். ஓகே,
சரி, இப்போவுமே வெயில் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மே மாதம் அப்படியே அக்னி நட்சத்திரம் வரும். ஸோ அதை பற்றி உங்களோட நீங்கள் யாராலும் ஜோசியத்தை தான் போகணும் எப்போ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு, ஏன்னா வானிலையில் பயன்படுத்தக்கூடிய சொல் அல்ல அது. ஓகே, அப்போ அக்னி நட்சத்திரமே டெக்னிக்கல் டைம் கிடையாது, அது வந்து பஞ்சாங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய அறிவின் அடிப்படையில். ஓகே ஓகே, பட் டெக்னிக்கலாக அக்னி நட்சத்திரம் ஒரு டைமே கிடையாது, அப்புறம் நம்ம வெப்ப அலை விசுன்னு சொல்கிறோம் அதுதான் அக்னி நட்சத்திரமா இல்லை வேறு வேறு விஷயமா ரெண்டு? அது நீங்கள் ஜோசியர் வந்து ஏதோ 4ஆம் தேதியிலேருந்து 28 வரலும் இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, அது ஏதோ கேட்டுக்கு நீங்கள் அவங்களை கேட்டுங்க, எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் அது மட்டும் பாரம்பரிய அறிவு, அது வந்து வானிலைக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஓகே ஓகே, இந்த 40க்கு மேலே போகிற 42 போகிறது ஜூலை மாதம் நடக்கலாம், ஆகஸ்ட் மாதம் கூட நடக்கலாம். ஓகே, அது வந்து அந்த கடல் காற்று தொடங்கலன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு ஆடி காற்றில் அமையும் பறக்கும்பாங்க, வேகமாக காத்தடிச்சுன்னா கடல் காற்றே வராது, வராத போது அன்னைக்கு இருக்கும் இப்போ அக்னேஷன் முடிஞ்சது ஏன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க, அக்னேஷன் சொல் பயன்படுத்துவது இல்லை வானிலை. புரியுது. சரி, இப்போது துபாயில் வந்து செயற்கை மழை அது மாதிரி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான தேவை இருக்கா இல்லை? அது மாதிரி வேகமே இல்லாட்டா மழையெல்லாம் உருவாக்க முடியாதுங்க, இது செயற்கை மழை உருவாக்கினாலும் மேகம் தேவை, மேகம் தேவை, அது தூவறதுனால கொஞ்சம் கூட மழை உருவம்பாங்களே தவிர மேகமே இல்லாத போல செயற்கை மழையெல்லாம் வர வைக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு அந்த தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, செயற்கை மழையெல்லாம் வந்தால் மழை வர டைமில் தூவினா ஒரு 10% 15% இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான். ஓகே, இந்த வருஷம் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குமா எப்படி சார், அதை பற்றி உங்களோட கருத்து? லாஸ்ட் இயர் வந்து மழை வந்து சென்னை சவுத்தில் கொஞ்சம் நல்லா பெஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், ஸோ மிடில் அந்த இடைப்பட்ட மாவட்டங்களும் பயிலங்க நீங்க. ஆமாம், ஸோ இந்த தண்ணீர் தட்டுப்பாடு எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களோட கருத்து? சென்னைக்கு வாய்ப்பு கம்மி, அதாவது சென்னையில் சில ஏரிகளில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, ஜூன் மாதம் பருவமழை நல்லாயிருக்கும். ஓகே சார், ஸோ அதனால் மே ஓட்டி நம்மளுக்கு இந்த மிச்சாங் புயல்னால பிரச்சனை இல்லை. ஓகே, சென்னையை பொறுத்தவரைக்கும். ஓகே, பட் மற்ற உள் மாவட்டங்களும் இருக்க வாய்ப்பு உண்டு, குறிப்பாக வட உள் மாவட்டங்கள். ம் ம் ம், அங்கே வந்து தெற்கு பகுதியில் இருக்காது, போன வருஷம் தெற்கு நல்ல மழை பெஞ்சதுனால வடக்கு உள் பகுதியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வட உள் மாவட்டங்கள். என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் சார் அது? இது வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் இதெல்லாம் பயங்கரமாக கம்மி இங்கே பர்சன்டேஜ். ஸோ இங்கெல்லாம் 55% ஏதோ இருக்குது. ஆமாம் ஆமாம், ஸோ அதனால அங்கெல்லாம் மழை வருதுக்கான வறட்சி வருதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பாருங்க, இயல்புக்கு எஞ்சிய நிலை வந்து இதெல்லாம் இந்த மாவட்டங்கள், திருநெல்வேலி 158, கன்னியாகுமரி 97, தூத்துக்குடி 84, இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, இயல்புக்கு எஞ்சிய நிலையெல்லாம் இது ஏதோ ஓடிடும் ஓரளவுக்கு. பற்றாக்குறை நிலையில் உள்ள மாவட்டங்கள் திருச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருச்சி, தர்மபுரி, அரியலூர், கரூர், தஞ்சாவூர். ஆமாம் சரி, இது எல்லாத்தோட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. நம்ம இதோ நினைச்சுட்டு இருக்கோம், நான் மழை பொஞ்சது போன வருஷம் இந்த வருஷம் தண்ணி தேவைப்படாது அப்படின்னு நினைச்சது, இதான் உண்மை நிலை. இதுக்கு ஏதாவது பண்ணலாமா சார்? இங்கே இங்கே இப்போ எக்ஸாம்பிள் சவுத்தில் மழை பெய்யுது, அதை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டேமு அந்த மாதிரி? டேம்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஆங்கிளில் திங்க் பண்ணி எப்படி இங்கே எக்ஸஸ் தண்ணி அங்கே கொண்டு வரலாம்னு யோசிக்கலாம். சிலது உயரமான இடத்துல இருக்கும், சிலது தாழ்வான இடத்துல இருக்கும், எப்படி அதெல்லாம் திங்க் பண்ணும். இப்போ இது எடுத்துங்க, நீங்கள் பரம்பிக்குளம் ஆழியார், பரம்பிக்குளங்கிறது கேரளாவில் ஒரு ரிவர், ஆழியாருங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ரிவர், அது வந்து எங்கெங்கேயோ மலையில் குடைஞ்சி ஒரு டன்னல் மாதிரிலாம் வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு விட்டுருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அது ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணது. ஓகே, அப்போ அப்போ ஒற்றுமையாக இருந்தாங்க எல்லாரும், அந்த டன்னல் கிடையாது. ஆமாம், அதனால் பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் அதனால தான் வந்து. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணணும், அதை எல்லாம் ரிவர் லிங்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா, லிங்க் பண்ணாலும் அது உயரமாக இதெல்லாம் பார்த்து இன்ஜினியரிங் பண்ணி தான் பண்ணணும். அப்போயே ரொம்ப நாள் முடியாது, தொலை நோக்கு பார்வையோட கங்கையோட தண்ணி இங்கே காவேரியோட இணைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சா வர பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதை பற்றி சொன்னதை நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ நீங்கள் இருக்கும்போது பீரியட்ல இந்த மாதிரி சண்டை வந்துருக்கா சார், தண்ணி பிரச்சனை பக்கத்து பக்கத்து ஸ்டேட்ல சண்டை அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெதர் சரி, இப்போ வந்து கர்நாடகாவிலே இப்போ தண்ணி, பெங்களூர்ல தண்ணி கஷ்டப்படுறது, போன வருஷம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது, வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து விட்டது, இல்லை மழையில் தண்ணி கஷ்டப்படுறாங்க. இந்த வருஷம் ஏழுப்புக்கு எஞ்சிய நல்ல நிலை இருக்கோ இல்லையோ தெரியல, அட்லீஸ்ட் நல்ல மழை இருக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை. அது வந்து அது வந்து புள்ளியல் அடிப்படையில் கணிப்பாங்க. ஸோ அடி கணிக்கும் போது ஒரு ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, வானிலை ஆராய்ச்சி துறை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அந்த மழை வந்ததுன்னு வச்சுங்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி கொடுத்துறதான் போகிறாங்க. ஓகே சார், நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு இருந்த சுவாரஸ்யமான விஷயங்கிற மாதிரி ஏதாவது? சுவாரஸ்யமான நான் இருந்த பீரியடில் நான் 14 வருஷம் அங்கே இருந்தேன் இல்லையா, 13 வருஷம் வந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இயல்பு இல்லை இயல்புக்கு எஞ்சி தான் இருந்திருக்கு. 14க்கு 13 வருஷம் அதிகமாக இருந்திருக்கு.
சார், அப்போ நீங்கள் இன்னும் 4 வருஷம் இருந்தால் நல்லா வேலை பார்த்துருக்கலாம் சார். ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தி அவ்வளோ இருந்தது. அதுபோக இந்த மக்கள் தொடர்பு எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது இப்போ மீனவர்களாக இருக்கட்டும், இப்போ விவசாயிகளாக இருக்கட்டும், அவங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, பேசுவாங்க, டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார், நீங்கள் இப்போ இங்கே டிவியில் சொல்கிறீங்க இந்த மாதிரி புயல் வந்துருச்சு, அது எப்படி சார் மீ கடலில் இருக்க ஒரு மீனவருக்கு எப்படி ரீச் ஆகும்? அதாவது முன்னாடியே சொல்லிடுறோம், ஓரளவுக்கு கடலுக்கு போகிறவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க போகாதே இருந்துருவாங்க. ஓகே, ஒரு 4-5 நாள் முன்னாடியே சொல்லுவேன், அதனால தெரிஞ்சிடும். அது எப்படியோ ஓரளவுக்கு ஒரு மீனவர் கூட தமிழக கடற்கரையில் இருந்தது இல்லை, நான் இருந்தது இல்லை. இந்த புயல் காரணத்தால் ஆமாம். அப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களும் ஏதோ கம்யூனிகேஷன் இருக்கு. அது வந்து டெல்லி ஐஐடி, கரக்பூர் ஐஐடி, அப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டி, கொச்சின் யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் வேணால் படித்து போகலாம். பட் வானொலித்துறையில் வேகன்சி வர டைமில் நம்ம படித்து முடிக்கிற டைமில் ரெண்டும் கம்பைன் ஆகணுமே. கிடச்சிதுன்னா கிடச்சிடும். இப்போ உங்க மாதிரி அவனும் இப்போ ஒரு தமிழ்நாட்டோட வானிலை இயக்குனர், அதுக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ சார் சேலரி? சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேலில் என்ன கொடுக்குறது அதுதான் சார், அது என்ன பெரிய ஓகே சார். ஓகே சார், சேலரிலாம் அடுத்தபடி சார் உங்களுக்கு பேஷன் அதுதான். சி, இஃப் யூ ஹேவ் அ பேஷன் யூ வில் ஸ்டடி அண்ட் தென் யூ வில் கோ. ஓகே, பட் வேலை கிடைக்கணுங்கிறது முக்கியம். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் பிடிச்சி ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். புரியுது, இதில் ரொம்ப பேஷன் இருக்குது, நான் இதில் தான் வந்தேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணணும். பண்ணி இங்கே வேலை கிடைக்காட்டா ஃபாரினில் போய் ரிசர்ச் பண்ணி அங்கே யூனிவர்சிட்டியில் போகலாம், லெக்சராக போகலாம், இல்லை அங்கே எதானே ஜாப் கிடைச்சா அங்கே போகலாம். அதுதான் நம்ம மைண்ட் செட்டில் பொறுத்து தான். இவ்வளோ தினமணி .com வந்து உங்கள் கேட்ட கேள்வி பொறுமையாக பதில் சொல்லி எனக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்த தினமணி .com-க்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி சார், நன்றி சார்.